என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்னென்னா வெண்டைக்காயை கட் பண்ண போகிறேன். நேற்றே கட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் நேற்று கட் பண்ண முடியலை, இன்றைக்கி தான் கட் பண்ண போகிறேன். பாவக்காய் வந்து பூ விட்டுருக்கு, பட் வந்து காய் வந்து வரமாட்டேங்குது. எதுவாக தான் வரும்னு சொல்கிறாங்க, வெயிட் பண்ணுவோம். கத்திரிக்காயெல்லாம் பிரித்து வச்சாச்சு. இன்றைக்கி வெண்டைக்காய் வந்து ஒரு மூணு வெண்டைக்காய் வந்து பறிக்கிற ரேஞ்சுக்கு வந்துருச்சு. இதுக்கு மேலே விட்டோம்னா முத்தி போயிடுங்கிறாங்க. ஸோ வந்து அதை கட் பண்ணிடலாம் தான் இருக்குது பார்த்தீங்களா. இது அப்புறம் அந்த ஒன்று மூணையும் கட் பண்ணிட்டோம்னா மிச்சம் அந்த உள்ள அதில் ரெண்டு இருக்குது, இதில் ஒன்று இருக்குது, அதை வந்து நாளைக்கு கட் பண்ணிக்கலாம். அந்த கட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் அறுவடை ஸ்டெம்மு கட் பண்ணிவிடும். பயமாக இருக்குது, கட் பண்ணதே கிடையாது. ரெண்டாவது இதை கட் பண்ணுவோமா? கைதாமா தெரியுது. எங்க வீட்டில் காய்ச்ச வெண்டைக்காய், எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத காய்ச்ச மூணு வெண்டைக்காய் இன்னைக்கு நான் பறிச்சிருக்கேன். இந்த பாருங்க, இந்த சைஸ் தான் இருக்கும். அதுக்கு மேல இதுக்கு மேல விட்டா முத்திருங்கிறாங்க. இந்த இருங்க, மூணு வெண்டைக்காய் பறிச்சிட்டேன். மிச்சம் இன்னொரு மூணு வெண்டைக்காய் இருக்கு, அது ஒரு த்ரீ டேஸ் கழிச்சு தான் வரும். மூணு நாள் கழிச்சு இன்னொரு மூணு வெண்டைக்காய் எடுத்து நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்ட வேண்டியதா, பொரியல் போட்டு திங்க வேண்டியதான். எப்படி இருக்குங்கிறது எனக்கு ஆசை, எனக்கு சந்தோஷமா தாங்க முடியல, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நம்ம வீட்டில் நம்ம வீட்டில் காய்ச்சிருக்க வெண்டைக்காய் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதேமாரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.